ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்விஎல்ஏ சேனல் ஃபஸ்ட்டு நான் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும் நண்பர்களுக்கும் என்னுடைய சேனலை தொடர்ந்து பார்க்கும் வியூவர்ஸுக்கும் முதல்ல என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன் இன்றைய குரல் துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை உண்போருக்கு நல்ல உணவுப் பொருள்களை உண்டாக்கித் தருவதும் அவர்களுக்கு தானே உணவாக அமைவதும் மழையே ஆகும் நமக்கு உணவு பொருட்களை உண்டாக்குவதும் தானே உணவாகவும் அமையும் தன்மை மழைக்கு மட்டும்தான் உண்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் என்னென்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி ஒரு மூலிகை தாவரத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன் இது வந்து கீழா நெல்லி தாவரம் இந்த கீழா நெல்லி வந்து சிறு செடியாக தான் வளரும் இது வேரோடையே நான் பிடுங்கி எடுத்து உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக தான் இதை வேரோடையே எடுத்துட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த செடியில் இலைக்கு அடிப்பக்கம் சின்ன சின்ன சின்னதாக குட்டி குட்டி குட்டியாக காயும் இருக்கும் பாருங்கள் தெரியுதா இதை தான் என்ன பண்ணுவாங்கன்னா மஞ்சள் காமாலைக்கு இது ஒரு சிறந்த மருந்தாக பயன்படுது இதை வந்து பாலில் பசும்பால் வாங்கி நல்லா என்ன பண்ணணுன்னா தண்ணி தெளிக்காமல் பசும்பாலையே தெளித்து அரைக்கணும் நல்லா நைஸாக அரைச்சி அதை வந்து பாலில் நல்லா உருட்டி போட்டு அப்படியே குடிச்சிட்டோம்னா நமக்கு மஞ்சள் காமாலை நோயிலேருந்து நம்ம விடுதலை அடையலாம் அந்த மாதிரி ஒரு மிகச்சிறந்த மூலிகை இந்த கீழா நெல்லி மஞ்சள் காமாலைக்கு பயன்படுது அது மட்டும் இல்லாமல் பெண்கள் வந்து மாதவிடாய் காலங்களில் சிலருக்கு வந்து வயிற்று வலி வரும் இல்லையா அந்த வயிற்று வலிக்கும் இதை வந்து அரைச்சி இந்த மாதிரி உருட்டி சாப்பிட்லாம் மெலிஞ்சிருக்கிறவங்களுக்கு பசியே எடுக்காம ரொம்ப இதாக இருப்பாங்க அந்த மாதிரி உள்ளவங்கலாம் கூட இந்த இதை சாப்பிட்டா பெண்கள் சாப்பிட்டாக்கா அவங்களுக்கு உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது உடலும் நல்ல பலமாகும் இந்த மருந்து வந்து மிகச்சிறந்த மூலிகையாக இந்த இலை வந்து பயன்படுது இது காடுகளில் எல்லா இடத்துலையுமே இது நிறைய கிடைக்கும் கிராமங்கள்லேயும் எல்லா இடத்துலையும் இது இருக்கும் தெரியாதவங்க இந்த செடியோட இலையெல்லாம் அதுக்கு அடியில் இருக்கான்னு பார்த்து அதுக்கப்புறமா தான் இதை பயன்படுத்தணும் என்னுடைய இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ